ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு மீன் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு கழுவி வச்சுருக்கேன். இது வந்து வறுக்கிறதுக்கு மிளகு வெந்தயம் வச்சு இது வந்து நம்ம குழம்பு கூட்டும் பொழுது போடணும். எண்ணெயில் மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம், சிறு இது சாம்பார் வெங்காயமும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பெரு வெங்காயம் வந்து ஒரு மூணு பெருசு எடுத்திருக்கேன். நாலு தக்காளி, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், மாங்காய் போட்டு பண்ணுறதுனால மாங்காய் வச்சுருக்கேன், மிளகாத்தூள், புளி வந்து இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்லாம். அதுக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது பாத்திரத்தில் எண்ணெய் விடாமல் மிளகு, வெந்தயம் இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுறேன். அதிலே போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுறோம். தக்காளி வதங்கணும். இதுலேயே உப்பு மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் இது போடுறேன், இதுலேயே போடுறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது எல்லாமே கலந்த குழம்பு மிளகாத்தூள் இது, இது நான் இதில் போடுறேன். நீங்கள் தனியாத்தூள், மிளகாத்தூள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் எப்பவுமே கலந்தரைப்போம், அதனால் அப்படியே போட்டுடுறேன். இப்போ இதிலே பச்சை மிளகாய் போடுறேன். போட்டுட்டு மசாலையை வந்து தண்ணி தெளித்து தெளித்து நம்ம மசாலா பொரிக்கணும். மசாலா நல்லா பொரியணும், பச்சை வாசனை போகணும். இப்போ பாருங்கள் புளி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வந்து இதில் விடலாம். இப்போ பாருங்கள் புளி விட்டாச்சு, கொதிக்கிட்டோம். நல்லா புளி கொதிக்கணும், அப்படியே மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போது குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு. இதுலேயே நம்ம மீனை போடுறேன். மீன் போட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோம், மூடி வைக்கலாம். மீன் ஒரு 10-15 நிமிஷம் அது வரைக்கும் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் மீன் உடஞ்சிடும். இப்போ இதுலேயே நம்ம என்ன செய்யலாம், மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மாங்காய் போடுறேன். மாங்காய் போட்டுட்டு வெந்தயம், மிளகு இது வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, எண்ணெய் விடாமல் வறுத்து வச்சுருந்தோம், அது வந்து இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த பவுடரை வந்து இதில் தூவி இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணலாம். ஏன்னா மீன் போட்டதுனால நம்ம கரண்டி போட வேண்டாம், உடஞ்சிடும். இப்படி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இது கொஞ்சம் கொதிக்கணும்.
பாருங்கள், மூடி திறக்கலாம். திறந்துட்டு பார்ப்போம். மாங்காய், மீன் எல்லாம் வெந்திருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மீன் குழம்புக்கு. மீன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு எப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த சங்கரா மீனில் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், நான் வந்து எல்லாமே கலந்த மிளகாத்தூள், அதாவது தனியா மிளகா ரெண்டுமே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருப்பேன். அதனால் இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் வந்து டீஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, லைம் வந்து 1 லைம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி மசாலையில் தடவி வச்சிடலாம் இங்கே மீனுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் இதில் எல்லாம் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபிஷ்கில் இந்த மாதிரி திக்காக தடவி வச்சுக்கலாம். ஊறட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும் போது நான் காமிக்கிறேன். தவாவில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் மீன் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்தெடுக்கலாம். இவ்வளோ எண்ணெய் ஊற்றினா போதும். இது மசாலா வந்து உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அப்புறங்க இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை வச்சுட்டு ஒரு சைடு நல்லா பொறிட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். இதில் ஒரு 4 வச்சா போதும். அதுக்கப்புறம் 4 வச்சுக்கலாம். மீன் ஒரு சைடு வெந்திருக்கும், திருப்பி பார்ப்போம். வெந்திருக்கு. இன்னும் நல்லா பொரியணும் ப்ரௌனிஷாக. இப்போதுக்கு திருப்பி விடுவோம். இந்த சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துடலாம். சிம்மில் வச்சே பொறிச்சு எடுங்க. பாருங்கள், மீன் ஃபுல்லாக பொரிஞ்சிச்சு. இப்போது நான் அப்படி எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, ஃபிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்லாம். மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடிங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.